Hey guys, welcome back to GTA 5 March episode. So, in this video, we are going to talk about now we are going to a business system. So, a dealership open, we are going to a car and import a car. So, we are going to a sumo. So, now we are going to Los Angeles. So, that's why we are going to the airport. The airport is a little suspicious. Airport அப்படினாலே வந்து நிறைய फ्लाइट्स இருக்கணும் மானா இந்த இடத்துல வந்து ஒரு फ्लाइट இல்ல டாக்ஸி பண்ணி நானே தான் போய் ஆகணும் அப்படி நினைக்கிறேன் பரவாயில்லை ஒரு பிரச்சனை இல்ல லெட்ஸ் கோ गाइस அண்ட் ஹவ்ஸ் இட் கோயிங் சோ ஃபார் மை நல்லா போயிட்டு இருக்கும் அப்படி நினைக்கிறேன் எனக்கும் வந்து இங்க பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு அவங்க கூட எப்படி போயிட்டு இருக்கு அப்படி வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க गाइस சோ இப்போ நம்ம வந்து डायरेक्टली லாஸ் சான்டஸ்க்கு வந்து போக போறோம் ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வந்து फ्लाइट எல்லாம் போய் So, that's okay. I'm going to go to a foreign trip. I'm going to go to Franklin. Okay, guys, we're going to take off. We're going to the airport. So, what are cars that we have to do in the next video? So, this is the first time channel. Subscribe to our channel. The bell icon and click on the bell icon. So, மறக்காம லைக் பண்ணுங்க சோ நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் சோ லைக் பண்ண மறந்துடாதீங்க गाइस நான் வந்து डायरेक्टली இப்போ லாஸ் சான்டோஸ் போயிட்டு உங்களை வந்து மீட் பண்றேன் गाइस ஆல்ரெடி गाइस இப்போ நான் வந்து லாஸ் சான்டோஸ் வந்தாச்சு சோ கொஞ்சம் வேகமா அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன் ஏனா காத்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிக்குது சோ நானே வந்து எக்கு தப்பா வந்து போயிட்டு இருக்கேன் கரெக்ட்டா லேண்ட் பண்ணிடுவேன் அப்படி தான் நினைக்கிறேன் கரெக்ட்டா வந்து லைன்ல தான் போயிட்டு இருக்கோம் ஓகே गाइस ஒரு வழியா வந்து நம்மளோட ஃளைட்ட லேண்ட் பண்ணியாச்சு சோ அந்த லேண்டிங்க்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படினு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ கொண்டு போய் நம்மளோட அந்த ஒரு ஷெட் வச்சிருக்கோம் இல்லையா அதுக்குள்ள கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்துறலாம் ஆல்ரெடி गाइस சோ நம்ம வந்து ஃளைட்ட கொண்டு இந்த இடத்துல விட்டாச்சு சோ என்கிட்ட வந்து இப்போ ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ரைட் ஒன்னு வச்சிருக்கேன் சோ அதை எடுத்து தான் நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போக போறோம் ஓகே சோ ஏன் இந்த பீப்பிள் எல்லாம் இந்த இடத்து வந்துட்டு இருக்காங்க என்னன்னு புரியல ஓகே गाइस சோ ஏன் எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தெரியல என்கிட்ட வெப்பன் இருக்கா ஓ மை காட் என்கிட்ட ஒரு வெப்பனுமே இல்ல கொஞ்சம் பாக்குறது பயமா தான் இருக்கு மூஞ்சில எல்லாமே வந்து ரத்த ரத்தமா இருக்க வருது என்னடா ஆச்சு வாட்ஸ் அப் ப்ரோ என்னாச்சு வெயிட் பண்ணுங்க ஓ மை காட் गाइस சோ ஏர்போர்ட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீப்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி பண்றீங்க பக்கத்துல வரா வரா அங்க இல்லடா ஓகே गाइस சோ கண்டிப்பா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதோ பரவி இருக்கு அப்படி நினைக்கேன் சோ வந்து இப்ப குல்கா வந்து வீட்டுக்கு போய் ஆகணும் எனக்கு லைட்டா பயமா இருக்கு ஏனா ஏன் இப்படி ஆயிட்டாங்க என்ன பொண்ணு புரியல சோ கண்டிப்பா நம்ம கார் குளோர்னோ அப்படி ஏதோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓ மை காட் गाइस அதனால தான் ஒருவேளை அந்த ஊர்ல யாருமே இல்லையோ என்ன தெரியல ஏனா அந்த ஊர்ல நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஊர்ல ஒரு பையில ஏர்போர்ட்லயும் ஒரு பையில இல்ல இந்த இடத்துல இவ்வளவு பேர் நின்னுகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் பரவி இருக்கு அப்படி நினைக்கிறேன் ஓ மை காட் गाइस சோ இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு பங்கர் ஒன்னு கட்டி வச்சிருக்கேன் சோ அந்த பங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு ஒரு வார் நடந்தது இல்ல ஒரு நியூக்ளியர் வெப்பனே போட்டா கூட அந்த பங்கர் வந்து தாங்குற அளவுக்கு நான் வந்து ஒரு பங்கர் ஒன்னு கட்டி வச்சிருக்கேன் சோ எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது ஆனா அது என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு வேற வந்து தெரியல எனக்கு ஊர்ல வந்து ஒரு பயலும் காணாம ஈ காக்கா கூட இல்ல கைஸ் கைஸ் நீங்க வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சப்போஸ் கண்டிப்பா இந்த மாதிரி நடக்குமா என்னன்னு தெரியல பட் இப்ப இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஜாம்பி மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நிறைய மூவிஸ்ல காமிக்கிறது என்னன்னா ஜாம்பிஸ்க்கு வந்து தண்ணி கொஞ்சம் அலர்ஜி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க மேபி நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஐலாண்ட் மாதிரி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஒரு மிதக்கிறத எடுத்து கடலுக்குள்ளேயே நான் போயிட்டு சேஃபா இருப்பேன் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ ஆனா யோசிச்சு பாருங்களேன் கைஸ் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் வேற லெவல்ல இருக்கும்ல ஆனா நம்மளுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே வந்து அதில் அஃபெக்ட் ஆவாங்க அது நம்மளால தாங்கிக்க முடியாது பட் ஸ்டில் ஓ மை காட் பட் ஸ்டில் அது வந்து எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நம்மள பிடிக்காதவங்கள வந்து அடிச்சு அப்படியே மூஞ்செல்லாம் உடைக்கலாம் ஓகே நான் வந்து யாரையும் ப்ரொவோக் பண்ணல ஜஸ்ட் சொல்றேன் ஓகே ஓ மை காட் கைஸ் எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு வந்து சுத்தமா தெரியல என்கிட்ட ஒரு வெப்பன் கூட இல்ல நான் வந்து இப்போ குயிக்கா என்னோட வீட்டுக்கு போக முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் சிட்டி ஃபுல்லாவே பாருங்களேன் ஓ
போடு. சாரி பிரதர். ஓகே கைஸ், ஏதோ வைரஸ் மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகி எல்லாரும் ஜாம்பியாக மாறிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்போ கண்டிப்பாக இந்த ஜாம்பியிலேருந்து தப்பிச்சே ஆகணும் கைஸ். அதுக்காக தான் வந்து பங்கர் கட்டி வச்சிருக்கேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பங்கருக்குள்ளே போய் நம்ம சேஃபாக இருந்துக்கோம். கண்டிப்பாக இந்த பணக்கார பசங்க நிறைய பேர் இருப்பானுங்க, அவங்களும் வந்து பங்கர் கட்டி வச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம மைக்கை கிட்டே வந்து ஒரு பங்கர் இருக்குது. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள், மைக்கிலோட பங்கர். அண்ட் ட்ரவருக்கு மேபி நம்ம வந்து குயிக்காக இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி ட்ரவருக்கு ஏதாவது கட்டணுமா? ட்ரவருக்கு இன்னும் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். பட் ட்ரவருக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் இப்போ நான் வந்து என்னோட பங்கருக்கு போயிட்டு அவங்க வந்து மீட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், வந்து பங்கருக்கு வந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ பேர் இருக்காங்க, சிறக்கு இடிச்சல்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேற எந்த வழியுமே இல்லை. ஆல்ரைட், ஸோ கொண்டு போயிட்டு நம்ம காரை அப்படியே உள்ளே விட்டு வந்துடலாம். கமான் கமான் கமான், ப்ளீஸ் ஓப்பன் பண்ணு. ஆல்ரைட் கைஸ், ஸோ காரை விட்டு உள்ளே பார்க் பண்ணிட்டு இங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ நான் வந்து குயிக்காக பங்கருக்குள்ளே போகிறேன் கைஸ். ஓகே ஓகே கைஸ், ஸோ அது ஆக்சுவலாக வந்து என்னோட வீட்டுக்குள்ளே இல்லை, நான் அந்த கராஜுக்குள்ளே தான் வச்சிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்குது, அதுக்குன்னு வந்து குயிக்காக என்னோட சாப் எங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். கமான் 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 ஃப்ராங்க்லின், சீக்கிரம் போ, பின்னாடி ஒரு ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஓ மை காட், சாப், ஹே சாப், ஓ மை காட் கைஸ். ஸோ சாப் ஆக்சுவலாக வந்து எங்கே போனான்னு தெரியல, மேபி அவன் வந்து பங்கருக்குள்ளே போயிருக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு. ஓ மை காட், ஓகே, ஜாம்பிஸ் வந்துகிட்டு இருக்கு, நம்ம வந்து வேறு வழியில் போயாகணும். ஸோ இப்போ முழுஞ்ச அளவுக்கு நான் வந்து இப்போ சீக்கிரமாக என்னோட பங்கருக்குள்ளே போயாகணும் கைஸ். ஸோ ஜாம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எல்லா இடத்துலையும் இந்த ரவுண்டு வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த சைடு யார் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், ஸோ இந்த சைடு, ஓ மை காட், ஓகே. ஸோ என்கிட்ட கன் வேறு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, நான் அந்த அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடிட்டு வந்தால் தான் வந்து இதுக்கிட்ட தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கிட்ட கண்டிப்பாக என்னால் சண்டை போட முடியாது. அண்ட் நம்மளோட சாப் வேறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காணாமல் போயிட்டாங்க. ஸோ சாப்பை வந்து கண்டிப்பாக நம்ம தேடி ஆகணும். அதுக்கு மட்டும் எனக்கு வந்து வெப்பன்ஸ் எதாவது வேணும். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ குயிக்காக வந்து என்னோட பங்கருக்குள்ளே போகிறேன். கமான் கமான் கமான், சீக்கிரம் ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு. ஓகே கை, ஸோ டோர் வந்து இடத்துல இருக்குது, அப்படியே உள்ளே போயிட்டு வந்துடலாம். ஓகே கை, ஸோ ஜஸ்ட் மிஸ்ல நம்ம வந்து பங்கருக்குள்ளே வந்தாச்சு. பங்கர் பாருங்களேன் கைஸ், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ ஒரு பெரிய வீட்டே வந்து நான் கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து கட்டி வச்சிருக்கேன், பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நிறைய வெப்பன்ஸ், மணி அண்ட் முக்கியமானது இந்த மாதிரி கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த காரில் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், சைடில் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து மினி கன்ஸ், லைட்டு அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன் வேறு வந்து வச்சிருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஒரு கார் எப்போ தான் அந்த ரீமாடல் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கூட சீக்கிரத்தில் அந்த காரை வந்து ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைடு ஒரு கார் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 6x6 ஒன்று வச்சிருக்கேன், இதையும் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ கூடி சீக்கிரத்தில் வந்து ரெடி பண்ணிடுவோம். அண்ட் இந்த வீட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி அண்டர் கிரவுண்டில் இன்னும் கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வைலன்ஸ் கேமரா வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான மானிட்டர் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ சர்வர் இருக்குது, இன்டர்நெட் ஆல் டைம் நம்மளுக்கு வந்து இருக்கும். வெளிய புயல் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, ஒரு வாரே நடந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஜாம்பி மாதிரி ஏதாச்சும் ஒரு நடந்தாலும் சரி, நம்மக்கிட்ட எல்லாமே பேக்கப்க்கு இந்த இடத்துல ரெடியாக வச்சுருக்கோம் கைஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல்லாகவே மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஸோ வெதர் எப்படி இருக்குது, யார் யார் எங்கே எங்கே போயிட்டுருக்கா, எப்படி போயிட்டுருக்கா அப்படின்னு நம்மளால் வந்து செக் பண்ணிக்க முடியும். பட் இந்த சைடு வந்து இன்னொரு டோர் இருக்குது, இது உள்ள தான் நம்மளோட முக்கியமான ஒரு பொருள் வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே பாருங்க கைஸ், ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட வெப்பன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து குயிக்காக அப்படியே எல்லா வெப்பன்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நிறைய கோல்ட், கேஷ் அதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை கைஸ், ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையை டோட்டலாக வந்து மாறியே போயிடுச்சு. ஏன்னா காசு இருந்து இப்போ பிரோஜனமே இல்லாமல் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ என்னோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ட்ரெஸ்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சாப்பை வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து எனக்கும் ஹெல்ப் பண்ணி ஆகணும் கைஸ். ஸோ நீங்கள் பார்த்துருக்கவங்க எல்லாமே மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. ஸோ நீங்கள் இப்போ லைக் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினுக்கு வெப்பன்ஸ் அண்ட் புது ட்ரெஸ்ஸும் வந்து கிடைக்க போகுது. ஸோ லைக் பண்ணுங்க இன் 3, 2, 1. ஆல்ரெடி கைஸ், அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் அண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. ஸோ ஒரு பேக் ஒரு வச்சிருக்கேன், இன் கேஸ் நம்மளுக்கு வந்து புல்லட்ஸ் தேவை அப்படின்னா யூஸ் ஆகும். அண்ட் ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டு போக போகிற வண்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புல்லட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ குயிக்காக நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு கிளம்பலாம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து இல்லையா, அந்த கார் தான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். லெட்ஸ் கோ கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து சண்டே கிளம்புக்கு மாதிரி குயிக்காக ஒரு ரேண்டம் ஷோட்வேர் கொடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேண்டம் ஷோட்வேர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வரும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ரேண்டம் ஷோட்வேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரேண்டம் ஷோட்வேர் வரும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணல அப்படின் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ரேண்டம் ஷோட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி, லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓ மை காட், கார் பார்க்கறதுக்கு வந்து வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் இன்னும் வந்து இதாகலை, நம்ம வந்து இப்போ சாப்பை காப்பாற்ற போகிறோம். ஸோ குயிக்காக அப்படியே கிளம்பலாம். ஆல்ரெடி கைஸ் வந்து வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே வந்த உடனே இந்த இடத்துல வந்து ஒரு ஆன்ட்டி இருக்குது, அந்த ஆன்ட்டி அப்படியே குயிக்காக போட்டலாம். நான் உடனே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த வண்டியில் வந்து வெப்பன்ஸ்லாம் வந்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பயங்கரமாக மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓ மை காட், அங்கே பாருங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஷூட் பண்ண முடியும், அதுதான் வந்து வேற லெவல் விஷயம். நம்ம வந்து இறங்கி போனோம் அப்படின்ற கூட அவசியமே இல்லை, நம்ம வந்து அப்படியே கூட ஷூட் பண்ணலாமே இல்லாட்டி இது மாதிரி சூப்பராக ஏற்றிட்டு போகலாம். ஏன்னா நம்ம வண்டி அவ்வளோ வந்து சூப்பரான ஒரு தாங்கக்கூடிய ஒரு வண்டியாக தான் இருக்க போது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம சாப்பை காப்பாற்றுறோம். ஸோ நான் சாப்பாக இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் எங்கே போய் ஒளிவேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. மேபி மைக்கிளோட வீட்டுக்கு இல்லாட்டி கைஸ் லிமோர் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சாப்பை வந்து ஃபஸ்ட்டு லிமோர் தானே நம்ம கிட்டே தருவோம். ஸோ ஆனால் லிமோர் கிட்டே இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ லிமோரோட வீட்டுக்கு போய் பார்க்க போகிறேன். லிமோர் டேவிஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க கிட்டே இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி மேபி சாப் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாப் அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம வந்து எல்லா இடத்தையுமே வந்து தேடி பார்க்கணும். லெட்ஸ் கோ கைஸ். ஸோ இந்த சிட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை. அண்ட் எங்கே பார்த்தாலுமே அந்த ஒரே ஜாம்பியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆயே கைஸ், நம்ம போகிற வழியில் கொஞ்சம் இந்த ஜாம்பிஸ் கிட்ட விளையாடிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என் பின்னாடி வந்து ஒரு ஜாம்பி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அவன்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் விளையாட்டு காட்ட முடியும்னு பார்க்கலாம். கமான் கமான் கமான். ஆக்சுவலாக அது வந்து செம்ம க்ளோஸ் வந்து எல்லா ஜாம்பி வந்துருச்சு. ஸோ அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஜாம்பி கைஸ், காமான். ஆல்ரைட், ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஜாம்பிஸ் வருது. இந்த கன்னில் எடுத்துகிட்டு வந்ததே இதுக்காக தான் கைஸ். நம்ம வந்து ஜாம்பிஸை வந்து சுட்டு தள்ளுவே ஆகணும். அண்ட் நம்மளுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தால் கூட அவங்களே வந்து ஜாம்பியாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களே அதை போட்டு தள்ளுறதுக்காக நிறைய வாய்ப்பு கிடைக்கும். காமான், இவா இவா இவா. ஆல்ரைட், ஸோ ஒரே ஒரு ஷாட் கைஸ். ஸோ கரெக்டாக தலைக்கு மட்டும் குறி வச்சு அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஓ என்ன ஆண்டி இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டீங்க, ஓ போய் காட்ட சுற்று அதை பார்க்கவே இல்லை. நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு ஆண்டி வந்துட்டாங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம பின்னாடி இருந்து நிறைய ஜாம்பிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு யாரும் பின்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன். வேற இருக்கீங்களா? ஓகே, இதோ ஒரே ஒரு ஜாம்பி வந்து வந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ கரெக்டாக தலையை காட்டு. ஓகே, ஸோ இந்த ஃபன் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு இப்போ நம்மளோட சாப்பை காப்பாற்றலாம். ஓகே கை, ஸோ இப்போ வந்து நம்மளோட மைக்கேல் வந்து கால் பண்ணுறோம். ஹலோ ஹலோ மைக்கேல், கேட்குதா? ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து கால் கட் ஆயிடுச்சு, பட் மைக்கேல் வந்து இப்போ உயிரோடு இருக்கான் அப்படி வந்து தெரிஞ்சு போச்சு. ஓகே, நான் வந்து இப்போ குயிக்காக மைக்கேலோட வீட்டுக்கு போகலாம். ஸோ மைக்கேல் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவன் உயிரோடு இருக்கான்னு வந்து எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் அது தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, இன்னும் வந்து ஜாம்பியால் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக நம்ம போயிட்டு மைக்கேலையாச்சும் இன்னைக்கு காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து ஷாப்பை காப்பாற்றி ஆகணும். பட் ஸ்டில் மைக்கேல் வந்து இப்போ கால் பண்ணியிருக்கான் அப்படின்றால் நம்ம வந்து அவனை போய் கூப்பிட்டே ஆகணும். இப்போ திருப்பி கால் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா அவன் ஃபோன் சைலண்ட்டில் இருக்கா என்னன்னு கூட தெரியல. நீங்கள் நிறைய மூவிஸ் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த டைமில் வந்து அவங்க ஃபோனை சைலண்ட்லேயே போட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டான டைம் யாராவது கால் பண்ணி அந்த ரிங்டோன் கேட்டு அந்த வில்லனுக்கோ இல்லை சாம்பிஸ்க்கோ வந்து தெரிய வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து இப்போது அந்த மாதிரி கால் பண்ண போகிறதுல டேரெக்டாக நம்ம வந்து மைக்கேலோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஆல்ரெடி கைஸ், அவன் வீட்டுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு சாம்பி தான் இருக்கு. ஓ இல்லை, ஒரு ரெண்டு சாம்பி வந்து இந்த இடத்துல இருக்கு. பட் ஸ்டில் அவன் வந்து ரொம்ப பயந்து உள்ளே போயிருக்கான் போல. அவன்கிட்ட பங்கர் ஆக்சுவலாக இருக்குது. அந்த பங்கருக்குள்ளே போய் ஏன் ஒழிஞ்சிக்கல என்னென்னு வந்து புரியல. இன்னும் ஒரே ஒரு சாம்பி இந்த இடத்துல இருக்குது. அந்த சாம்பி கொண்டுட்டு நம்ம வந்து குயிக்காக அப்படியே மைக்கேலோட வீட்டுக்கு போகலாம். இன்னொரு சாம்பி அந்த இடத்துல வந்துட்டு ஓகே வெளியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓ ஓ மை காட், நீ என்ன சாகவே இல்லையா சாகு? ஆல்ரெடி கைஸ், இப்போ நம்ம வந்து மைக்கேலோட வீட்டுக்குள்ளே போகலாம். மைக்கேலோட வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது சாம்பிஸ் இருக்கான்னு தெரியல. மேபி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. மைக்கேல் இல்லை இல்லை, நம்ம வந்து கத்த வேணாம் கைஸ். ஸோ கொஞ்சம் அமைதியாக போகலாம். ஏதாச்சும் சாம்பிஸ் வேறு நம்ம வந்து எழுப்பி விட்டுறக்கூடாது. ஓ ஓ ஓ ஓ எஸ் கைஸ், ஸோ இந்த இடத்துல ஓ ஓ மை காட். ஓகே, இதோ இந்த இடத்துல இன்னொரு சாம்பி இருக்குது. காமான், ஆல்ரைட். ஸோ ஒன் டவுன். ஓகே, இவனுக்கு கேட்டச்சு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு ஓகே ஓகே சாவலையா நீ இன்னும் டக்குன்னு சாவிடா. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து ரெண்டு சாம்பி பார்த்தேன். ரெண்டு சாம்பி வந்து போட்டாச்சு. இன்னும் வேறு இந்த வீட்டுக்குள்ளே ஓ மை காட், நான் எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக ஜாம்பி வருது இந்த சைடு ஏதாச்சும். ஓகே, ஆல் கிளியர்னு நினைக்கிறேன். மைக்கேல் 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 ஒரு ரூம் எதுக்காய்? ஸோ மைக்கேல் ரூம் இதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஜாம்பி அந்த ரூம்லேருந்து தான் வந்துச்சு. ஓ மை காட், அப்போ மைக்கேல் பக்கத்தில் வந்திருக்கோம். அது மைக்கேல் மைக்கேல் கைஸ், மைக்கேல் இந்த இடத்துல. ஓகே ஓகே
ஓகே, இது நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. மைக்கேல், மைக்கேல் கைஸ், எனக்கு தெரிஞ்ச மைக்கேல் வந்து இறந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து செக் பண்ணி பாக்கிறேன் நிஜமா அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு வேற யாராவது இந்த வீட்டில் இன்னும் உயிரோடு இருக்காங்களா என்னன்னு தெரியல. மேபி ஜிம்மி இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜிம்மியாவது இருக்கானான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் வேற ஏதாவது வந்து ஜாம்பி வேற வந்துருமோன்னு பயமா இருக்கு. கரெக்டாக நம்ம வர டைம்ல வந்து கொலை பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். இந்த சைடு தான் வந்து வெளியே வந்துச்சு. ஓகே, ஜிம்மியாவது உயிரோடு இருக்கானான்னு பார்க்கலாம். ஸோ இதான ஜிம்மி ரம். ஓகே, ஹலோ. ஓகே கை, ஸோ இந்த இடத்துல இன்னொரு பாடி தான் இருக்குது. இது உயிரோடு இருக்கா என்னென்னு வேறு தெரியல. அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இந்த இடத்துல ஓகே யார் இருக்க மாதிரி தெரியல. ஜிமி, ஜிமி, ஓகே கை, ஸோ ஜிம்மி அது உயிரோடு தான் இருக்காம். ஜிம்மி எந்திரிச்சுக்கோ. ஓகே கை, ஸோ ஜிம்மி அது உயிரோடு தான் இருக்காம். ஸோ ஜிம்மியை மட்டும் இப்போ நம்ம வந்து காப்பாற்றிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஓ மை காட், நான் வந்து மைக்கிலே வந்து உயிரோடு தான் இருப்பான் அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மைக்கில் வந்து செத்து போயிட்டான். ஜிம்மி பின்னாடி வா. ஜிம்மி சரி, ஓகே கை, ஸோ வந்த வரைக்கும் ஒருத்தனா வந்து உயிரோடு வந்தானே அப்படின்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். Wait. Okay, so நான் வந்து பின்னாடி இருந்து வேற வந்து சவுண்டு கேட்டுச்சு. ஸோ பின்னாடி எதுவும் சாம்பி வந்துச்சுன்னு பார்க்குறதுக்குள்ள முன்னாடி இந்த சாம்பி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ மூணு சாம்பி வந்து உள்ள வந்து ஸோ மூணு சாம்பி வந்து போட்டாச்சு. வேற யாரும் இந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல. ஜிம்மி கமான் ஜிம்மி, லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், நோ, ப்ளீஸ் ஆண்டி இப்பெல்லாம் ஓடி வராதிங்க. எனக்கு அது லைட்டாக பதட்டமாக இருக்கு கைஸ். அந்த ஆண்டி அது அவ்வளோ வேகமாக வேறு ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், ஸோ வேற யாராச்சும் இங்கே இருக்கீங்களா இன்னும்? இந்த ஆண்டே இன்னும் சாகலை அப்படின்னு நினைக்கிறேன். கமான் மேன், டக்குன்னு சாவேன். ஓ மை காட் கைஸ், பாருங்க எவ்வளோ வாட்டி ஷூட் பண்ணாலும் வந்து இந்த ஆண்டி சாவே மாட்டேங்குது. ஆலரைட், ஸோ இப்போ வேறு எதுவும் சாபிஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கமான் ஜிம்மி, டக்குன்னு வந்து வண்டியில் ஏறிக்கோ. ஓகே, ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஒருத்தரையாச்சு வெற்றிகரமாக காப்பாற்றியாது. ஜிம்மி ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன நடந்தது ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே ஜிம்மி, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த டைமில் நான் வந்து அதை கேட்டு ஒன்று எதுவும் ஞாபகப்படுத்த விரும்பல. காம் டவுன் ஜிம்மி, ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கோம். உன்னை சேஃபாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய சாப்பை கண்டுபிடிச்சி ஆகணும். ஸோ அதனால் இப்போ வந்து லிமோர் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதனால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் லிமோரை நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். கண்டிப்பாக லிமோர் உயிரோடு இருப்பானா என்னன்னு தெரியல. பட் நான் ஒன்று உயிரோடு பார்த்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஓ மை காட், ஓ மை காட். ஓகே கைஸ், வந்து இப்போ குயிக்காக லிமோரோட வீட்டுக்கு போகலாம். அங்கே போயிட்டு நம்மளோட சாப் இருக்கான அப்படின்னு வந்து பார்க்கலாம். லிமோர் வீட்டை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டியோட வீட்டை செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல கைஸ், ஸோ மேபி அந்த ஆன்டியோட வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆன்டியோட வீட்லேயே செக் பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கார் ஒரு நல்ல இடத்துல பார்க் பண்ணி வைக்கணும். அண்ட் இந்த பையனை வந்து இறங்க வேணாம்னு வேறு சொல்லிட்டு வரணும். யா கைஸ், ஸோ நம்ம மட்டும் அது போக போகிறோம். இவன் வந்து இந்த இடத்துல இருக்கட்டும். ஓகே ஜிம்மி, நீ இந்த இடத்துல ஏறு. ஓகே, எங்கேயும் வராது. ஓகேவா? ஓகே கைஸ், அவங்க பிளான் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபி வந்து வந்துருச்சு. ஆல்ரைட் ஜிம்மி, நீ இந்த இடத்துல அப்படியே ஏறு. ஆல்ரைட், ஓகே கைஸ், ஸோ நான் மட்டும் தான் அது போக போகிறேன். ஸோ வந்து பயங்கரமான இருந்தது. ஏன்னா நான் வந்து பிளான் பண்ணிட்டுருந்தேன். திடீர்னு வந்து ஜாம்பிஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த ஒரு ஜாம்பி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகத்தில் ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். நானே அந்த அப்படியே திடுக்குன்னு பயந்து போயிட்டேன். ஆல்ரைட், ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஜாம்பிஸுங்க இருக்குது. அதை நம்ம வந்து குயிக்காக அப்படியே போட்டுடலாம். எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்களாக இருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏரியா பசங்க தான் நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் சுரத்துக்கு பாமா தான் இருக்குது. ஏன்னா மேபி ஏதாச்சும் ஒரு நாள் நம்ம வந்து இவங்களை மீட் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓ மை காட், ஓகே. ஸோ எல்லாமே நம்மளோட ஆளுங்க தான் கைஸ். அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து நம்மளோட ஆளுங்க தான். ஸோ இப்போ குயிக்காக நான் வந்து வீட்டுக்குள்ளே போகிறேன். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து வெப்பன் யூஸ் பண்ண முடியாது அப்படி அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் வந்து எவ்வளோ அமைதியாக போக முடியுமோ அவ்வளோ அமைதியாக வந்து போக போகிறேன். இன்கேஸ் இந்த வீட்டில் ஏதாவது சாம்பி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அண்ட் நம்மளோட ஆன்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாங்கன்னு தெரியல. வீடே கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ஒரு யாருமே இல்லை. ஸோ வீடு ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது. சாப், சாப் நீ இங்கே இருக்கியா? ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல. சாப், ஓகே கைஸ், ஸோ இன்னும் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் தான். இன்னும் வந்து சாப் கிடைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமில் இருந்தால் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சாப், ஓ மை காட் கைஸ், ஸோ சாப் வந்து பார்த்தீங்கன்னா தூ இந்த இடத்துல இருக்காம். சாப் நீ எப்படி இருக்க? ஒரு பிரச்சனை இல்லை இல்லை. ஸோ டக்குனுக்கு என் கூட கிளம்பி வச்சா. ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக நம்ம சாப் வந்து கிடச்சிட்டோம். வெளியே ஏதாவது சாம்பிஸ் வேறு இருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வரும்போது தான் கொஞ்சம் சாம்பிஸ் வேறு சுட்டுட்டு வந்தோம். ஓகே சாப் பின்னாடியே வரியா இல்லையா? ஓ மை காட் கைஸ், ஸோ அதுக்குள்ள நிறைய சாம்பிஸ் வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ குயிக்காக வந்து அவனுங்களை அப்படியே போட்டு போயிடலாம். ஸோ ஜிம்மி வேறு அந்த வண்டியில் நின்று உட்கார வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஜிம்மி அங்கே தான் உட்கார வச்சுருந்தோம். அவன் இன்னும் அந்த உயிரோடு இருக்கானான்னு வேறு தெரியல. ஏன்னா நிறைய ஜாம்பிஸ் வேறு வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அவன் உயிரோடு இருக்கானான்னு தெரியல. நம்ம வண்டி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கான். இங்கேயும் ஒரு ரெண்டு மூணு சாம்பியர் வந்துக்கிட்டே இருக்குது. ஜிம்மி, ஓ ஜிம்மி, ஓ மை காட் கைஸ், ஜிம்மியை வந்து ஜாம்பிஸ் என்னவோ பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜிம்மி, come on man, this is not fair guys. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேரையாவது காப்பாற்றலாம் அப்படின்னு. ஓ சாப்,
ஓகே ஸோ ரெண்டு பேரை காப்பாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஜிம்மி அண்ட் மைக்கில் வந்து செத்து போயிட்டானுங்க. இந்த மனுஷனுக்கு வைக்கிற பேரை நாய்க்கும் நாய்க்கு வைக்கிற பேரை மனுஷனுக்கும் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஜிம்மின்றது நாய் இல்லை கை, ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் சாப்புன்றது தான் நாய். சரி ஓகே பரவாயில்ல, நான் வந்து சாப் காப்பாற்றணும் அப்படின்றக்காக தான் வந்தேன். ஒரு வழியாக நம்ம வந்து சாப் வந்து காப்பாற்றியாச்சு. லெட்ஸ் கோ பாய் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், நம்ம வண்டி இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஏறிட்டு நம்மளுக்கு தேவை கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இல்லை கை, ஸோ அதெல்லாமே நம்ம வந்து எடுக்கணும். அதுக்காக நிறைய இந்த இதெல்லாம் வந்துருக்கு, ட்ராப்லாம் வந்து வந்துருக்கு, அதை நம்ம வந்து எடுக்க போகலாம். அண்ட் நம்மளோட ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அதோ இங்கே கீழே உட்காந்துருக்காங்க கைஸ். எனக்கும் அது சரியாக தெரியல, பட் இப்படி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கான். ஆல் ரைட், லெட்ஸ் கோ. ஸோ எங்கேயாச்சும் வந்து ஒரு ட்ராப் வரும், அந்த ட்ராப் நம்ம போய்ட்டு எடுக்கணும். ஏன்னா சுத்தமாக நம்ம போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைஸே இல்லை, சப்ளைஸே இல்லைட்டு இவ்வளோ கன் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் வந்து புல்லெட்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் நம்ம வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லெட்ஸ் எதுவுமே இல்லை கை, ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ளைஸ் தேவை. ஸோ எங்கேயாச்சும் ட்ராப் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஆல் ரைட் கைஸ், ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ட்ராப் வந்து வந்திருக்க போல. ஸோ அந்த ட்ராப் நம்ம வந்து எடுக்க போயிட்டுருக்கோம். ஸோ டைம் லெஃப்ட் அப்படின்னு வந்து கீழே கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஓகே, இதோ அந்த இடத்துல இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உயிரோடு யாராவது மக்கள் இருப்பானுங்க. அண்ட் யா, ஸோ அங்கே கண்டிப்பாக யாரும் இருக்காங்க. வெப்பன் ஓ ஆமாம் கைஸ், ஸோ நிறைய பேர் இருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன இல்லை, ஜெயில் ட்ரெஸ் போட்டிருக்கானுங்க. ஓ இல்லை, ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து அவனுக்கிட்ட அந்த ட்ராப் எடுக்கலாம். சாப் நீ வண்டிக்குள்ளே உட்கார். ஓகே, ஸோ சாப் இறங்க மாட்டான் தான் நினைக்கிறேன். சப்போஸ் சாப் இறங்கினா அப்போனா அது வேறு இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாயிடும். அண்ட் கைஸ், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து ரொம்ப டேஞ்சராக இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன வேணால் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வர இருப்பேன். நம்மளை வந்து பார்த்தோன்னு அந்த ஷூட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து குயிக்காக லூட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு வந்து என்னென்னமோ கிடச்சிக்கிட்டு இருக்குது, ரிசோர்ஸஸ் எல்லாம் கிடைக்குது, அது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஓ ஓகே, ஸோ அது திரும்பி பார்க்கறதுக்குள்ள அது இவ்வளோ சாம்பிஸ் இருக்குது, என்கிட்ட இந்த கன் இருக்குன்னு நினைக்கிறேன் கை. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாமே செத்துருவானுங்க. ஆனால் நான் போ ஓகே, ஓ ஓ மை காட், சாம்பிஸ் குதிக்கலாம் ஒரு சைடு கை, இதை எதிர்பார்க்கோ இல்லை, சாம்பிஸ் ஜம்ப்லாம் பண்ணும் அப்படின்ட்டு. லெட்ஸ் கோ, இன்னும் சாப் அந்த வண்டியில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்மளோட பங்கருக்கு போகலாம் கை. ஸோ நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே அதை எடுத்தாச்சு. சாப் ஓகே, ஸ்டாப் இன்னும் வண்டியில் தான் இருக்கா. லெட்ஸ் கோ கைஸ், வந்து இப்போ பங்கருக்கு போகிறேன். அண்ட் இந்த வண்டி பார்க்க வேறல இருக்குது, பயங்கரமாக ஸ்கிட் வேறு ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்களா கைஸ், அது என்ன சொல்லுவாங்க தெரில, இந்த அது வந்து அப்படியே சுத்தம் இந்த பாகுபலி படத்தில் கூட வந்து ஒரு வார்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வண்டியிலே இருக்குது, யாருமேல பட்டுச்சு அப்படின்னா வந்து கட் பண்ணுற அளவுக்கு அது வந்து அதை அவ்வளோ ஷார்ப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கு. பங்கருக்கு வந்து போகிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. சாப்புக்காக தான் நான் வந்து வெளியவே வந்தேன், சாப் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பங்கருக்கு போகலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த சைடில் வந்து நிறைய சாம்பிஸ் இருக்குது, ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இல்லையா. ஸோ அதனால் எல்லாருமே வந்து இதில் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஓ ஓ ஓ ஓ என்னாச்சு, ஓ சாம்பி ஆக்சுவலாக கத்திட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து சுட்டால் தான் இந்த இடத்த விட்டே கிளம்ப முடியும் கை. கமான் கமான் கமான். ஓகே, ஸோ அந்த கத்திட்டு ஓடி வர சாம்பியர் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே ஓ இல்லை, கண்டிப்பாக என்னால் இறங்க முடியாது. லேடி ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை ஷூட் பண்ணுற தவிர. ஓ ஓகே, ஸோ நான் எதை எடுத்து ஷூட் பண்ணே தெரில. திடீர்னு அந்த ஆண்டி வந்து எரிய ஆரம்பிச்சாங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க இன்னொரு சாம்பி ஒரு எரிய ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்ல கைஸ், ஸோ இந்த மாதிரி எரிச்சு கொள்ளிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக அதை கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாட் எவர், சரி ஓகே, இப்போ நம்ம வந்து குயிக்காக நம்மளோட பங்கருக்குள்ளே போகலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து சாப்பை காப்பாற்றிட்டு நம்மளோட பங்கருக்கு வந்தாச்சு. ஸோ குயிக்காக கொண்டு போயிட்டு இந்த காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகுமா? ஓகே, ஸோ இந்த வழியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து உள்ளே போகும். சாப் காமா இறங்கிக்கோ, இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே யாரும் ஒன்று கேட்க போகிறதில்ல. அண்ட் கைஸ், நம்ம வெற்றிகரமாக நம்மளோட ஒரு வேலையை வந்து பண்ணி முடிச்சாச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட. ஸோ அதை நம்ம வந்து வெற்றிகரமாக முடித்தோம். அண்ட் இந்த வீடு உங்களுக்கு வந்து அப்படி குயிக்காக காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விமிங் பூல் பார்த்தீங்க. அண்ட் கீழே தான் வந்து நம்மளோட பார்க்கிங் ஏரியா வந்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து செல்லிங் ஏரியா அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்கோம். அண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. ஓ இது இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல வியூ எதுவுமே இருக்காது, ஃபுல்லாகவே வந்து கல்லுகளாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போது அண்டர் கிரவுண்டில் இருக்கோம் கை. ஸோ ஃபுல்லாகவே வந்து கல்லாக தான் இருக்க போகுது. அண்ட் இதான் வந்து ஒரே ஒரு பெட், இந்த பெட்லேயே வந்து சாப்பும் வரணும். சாப்பும் நானும் ரெண்டு பேருமே இருந்து போகும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ் கேம் பிளே. பாய் பாய், பீஸ் அவுட்.